வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அறிவிப்பு, இறுதி அறிவிப்புனே சொல்லலாம். அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிரபு குட்டி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட 5% வரை நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இறுதி நாளில் வந்து அறிவித்தாங்க. அதற்காக 6,000 கோடி ரூபாய் தொகையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில், நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் நகைக்கடனில் நிறைய பேர் வந்து நிறைய மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆராய்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வருகின்ற அதாவது நவம்பர் 30 தேதியுடன் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கணும். அதாவது எந்தெந்த கூட்டுறவு சங்கங்களில் மோசடி நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஆய்வறிக்கையை 30 தேதி சமர்ப்பிக்கணும். தகுதியானவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 5% உட்பட்டு வைத்து பெறப்பட்ட நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வரலை. அதாவது இப்போ ஒரு ஆள் வந்து 6 சவரன் வச்சுருக்காங்க, ஆனால் 2 சவரன் பேர்லாம் தொகையில் வந்து நகைக்கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கான அறிவிப்பை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த குழு எதை பரிசீலனை பண்ணி வெளியிட்டிருக்காங்களோ அதன்படி தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த குழு வந்து நவம்பர் 30 தேதி அதாவது நாளை மறுநாள் இந்த அறிவிப்பை அதாவது அவங்களுடைய இறுதி முடிவை வந்து வெளியிடுறாங்க. இந்த நிலையில் நவம்பர் 30 தேதிக்கு பிறகு அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி உண்டு, யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி இல்லை அப்படிங்கிற பட்டியலை வந்து அனைத்து கூட்டுறவு ஒட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனவே நகைக்கடன் தள்ளுபடிக்கான இறுதி பட்டியலை தமிழக அரசு வருகின்ற 30 அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் 1 இந்த தேதியில் வந்து வெளியிடும். யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற இறுதியான தகவல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கோட்டை வட்டாரங்கள்லேருந்து தகவல் வந்த வண்ணம் இருக்குது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.